அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நம்ம தொடர்ந்து வலிமார்களுடைய பொன்மொழிகள் சம்பந்தமாக, அதே போன்று சாதனையாளர்களுடைய பொன்மொழிகள் சம்பந்தமாக, மோட்டிவேஷனல் சம்பந்தமாக அவங்களுடைய சொற்கள் என்ன, அலெக்சாண்டர்னுடைய பொன்மொழிகள் சம்பந்தமாக நம்ம கடந்த வாரம் பார்த்துருந்தோம். இப்படியாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த மொத்த சமூகமும் சேர்ந்து என்ன கேட்டா அநீதி இழைத்திருத்தோ அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது பழனி பாபா. இந்த சமூகத்திற்காக வேண்டி ஓங்கி குரல் கொடுத்த ஒரு மாமனிதர், ஆனால் இந்த சமூகத்தால் கண்டுகொள்ளப்படாத, புறக்கணிக்கப்பட்ட, அல்லது சரியான சமயத்தில் உபயோகப்படுத்தப்படாத ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் பார்க்கிறேன். பழனி பாபாவினுடைய 10 பொன்மொழிகளை தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 10 பொன்மொழிகள்ல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அவருடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட, மேலும் இந்த சமூகம் அவருக்கு இழைத்த அந்த கொடூரம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. இந்த 10 பொன்மொழிகள்ல உங்களுக்கு தேவையான, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையான மிகப்பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த 10 பொன்மொழிகளுக்குள்ள. போறதுக்கு முன்னாடி தங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இன்று ஒரு தலைமை இல்லாத சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கு. இயக்கங்கள் சார்ந்த ஒரு ஒரு அரசியலை முன்னெடுப்பது வரவேற்க தகுந்தது. மாபெரும் வரலாற்று அறிஞர்கள், இந்த வரலாற்றில் தனது புரட்சி கருத்துக்களால் மாற்றங்களை ஏற்படுத்திய அறிஞர்களுடைய சொற்கள் இயக்க அரசியல் ஒரு ஒரு அற்புதமான அரசியல் என்பதாக சொல்கிறார்கள். ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனால் பழனி பாபாவை போன்ற ஒரு அப்பழுக்கற்ற, தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி எந்த ஒரு அரசியல் நகர்வையும் நகர்த்தாத, சமரசம் இல்லாத சண்டை செய்த ஒரு போராளி, தான் எப்படி இறக்க வேண்டும் என்று தானே முடிவு செய்தவர். பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறார், பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன், அல்லாஹ் என்னுடைய மரணம் ஏனோ ஏனோ தானோன்னு நான் பெட்ல படுத்திருந்த மாதிரி பெறக்கூடாது, என்னை உன்னை மறுக்கக்கூடிய ஒரு நபர், உன்னை வெறுக்கக்கூடிய ஒரு நபர் என்னை வாளால் அவன் சாய்க்க வேண்டும், நான் ஷஹீதாக ஆக வேண்டும், நான் போராளியாக இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும், சுவனவாசியாக உன்னை வந்து அடைய வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட பழனி பாபாவை இந்த சமூகம் இழந்து விட்டது. இன்னொரு பழனி பாபா நமக்கு கிடைப்பாரான்னு வாய்ப்பே இல்லை, தெரியல. ஆனால் அவர் விட்டு சென்ற அந்த பாதை எவ்வளவோ அவர் பேசியிருக்கிறார், எவ்வளவோ அவர் அரசாங்கத்திற்கு எதிராக தலைவர்களுக்கு அவர் பேசாத அரசியல் தலைவர்கள் இல்லை. ஆனால் அவர் எப்பொழுது அரசியல் நகர்விற்காக வேண்டி முன்னெடுத்தாரோ, பிற்படுத்தப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்பொழுது அவர் அரசியல் சார்ந்த நகர்வை ஏற்படுத்தினாரோ அப்பொழுது அவர் கொல்லப்பட்டார் என்பது வருத்தத்திற்குரிய, பாடத்திற்குரிய ஒரு விஷயம். இஸ்லாமிய சமூகம் எதில் வெளிப்படைந்து விடக்கூடாது என்பதற்கு கவனமாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. பழனி பாபாவினுடைய முதலாவது பொன்மொழி, கடந்த 10 ஆண்டுகளில் என் மீது 98 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, 66 முறை நான் சிறைவாசம் சென்றிருக்கிறேன், என் மீது தேச பாதுகாப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது, பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, விமானம் ஏற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, விமானமே இறக்கி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்துணையும் இருந்தும் இந்த அரசால் என் மீது ஒரே ஒரு தடவை கூட நான் செய்த தவறு என்ன என்று எனக்கு தண்டனை வாங்கி தர முடியவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நான் 77 வழக்குகள் போட்டிருக்கிறேன், அதில் 34 வழக்குகளில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதாக பழனி பாபா கூறியிருக்கிறார். இதுல அவருடைய அந்த பயணம் இருக்கல்லவா, அவருடைய சொற்கள் வீரியமான சொற்கள். நீங்க பழனி பாபாவினுடைய அந்த உரையை இதுவரை கேட்டது இல்லையா, தயவு செய்து கேளுங்க. எப்பேற்பட்ட போராளிங்கிறது உங்களுக்கு தெரியும். பழனி பாபா வெறும் ஒரு இஸ்லாமிய போராளி அல்ல, மாறாக அவர் இந்த சமூகத்தின் போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களின் போராளி, பிற்படுத்தப்பட்ட மக்களின் போராளி, யாரெல்லாம் நசுக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுடைய போராளி, அதில் அவர் இஸ்லாமிய சமூகத்தையும் இணைத்துக் கொண்டார். இரண்டாவதாக பழனி பாபா கூறுகிறார், 40 லட்சம் தொண்டர்களை கொண்ட நான், 28,000 கிளை கழகங்களை கொண்ட நான், 5 மாநிலங்களில் என் அமைப்பை விரிவுபடுத்திய நான்,
28 நாடுகளில் எனது அமைப்பை நான் விசாலமாக்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் 8 மாதங்கள் நான் சிறையில் இருந்திருக்கிறேன். 8 மாதங்கள் சிறையில் வாடியிருக்கிறேன். ஒரு பஸ்ஸை கொளுத்தவில்லை. இந்த அரசாங்கத்திற்கு காலனா என்னால் டேமேஜ் ஆகவில்லை. என்னுடைய மாபெரும் இளைஞர் பட்டாளங்கள் கொதிப்பில் இருந்தும் கூட 8 long months 8 நீண்ட நெடிய காலங்கள் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஜஸ்டிஸ் டு பி டன் இட்ஸ் ஒர்க். இந்த நீதி அதன் வேலையை செய்ய வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். நான் இந்த நீதியின் நீண்ட நெடிய வாசல்களில் நான் காத்திருந்தேன் என்பதாக பழனி பாபா கூறுகிறார். இது பழனி பாபாவினுடைய உரை. அதாவது அவருடைய அந்த தியாகம் இந்த சமூகத்திற்காக வேண்டி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி, இஸ்லாமிய சமூகத்திற்காக வேண்டி அவர் செய்த தியாகத்தை அவர் கூறுகிறார். மாபெரும் அறிஞர் மிக பெரிய செல்வந்தர், மிக அவரே சொல்லியிருக்காரு பல இடத்துல, மிகப்பெரிய செல்வந்தர் பழனி பாபா. அப்படிப்பட்ட பழனி பாபா இந்த சமூகத்தால் கண்டுகொள்ளப்படவில்லை. எப்பேற்பட்ட இந்த சமூகத்தினுடைய இழுக்கு அது. பழனி பாபாவை போன்ற இன்னொரு தலைவரை நம்மால் மற்றொரு முறை பார்க்கவே முடியாது, பார்க்க வாய்ப்பே கிடையாது. இந்த சமூகத்திற்காக வேண்டி ஓங்கி ஒழித்தவர். இப்ப சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம். பழனி பாபா ஒரே ஒரு ஆள் இருந்திருந்தால், இந்த ஒரு நபர் இருந்திருந்தால் இந்த சமூகம் இப்படிப்பட்ட மாபெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. இந்நேரம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் கட்சியாக பழனி பாபாவினுடைய கட்சி உருவெடுத்திருக்கும். அதற்கான முழு தகுதியும் கல்வியும் கட்டமைப்பும் அறிவும் அவரிடம் இருந்தது. இளைஞர் பட்டாளத்தை அவர் கரங்களில் வைத்திருந்தார். மூன்றாவதாக பழனி பாபா சொல்லுகிறார், சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட என்னுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும். தூக்கில் தொங்குவதற்கு 1 நிமிடம் இருந்தாலும் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று சொல்லுவேனே தவிர, சாவு வந்துவிட்டது, மரணம் வந்துவிட்டது என்று ஒரு காலம் பயப்பட மாட்டேன். சகோதரனே, அவர் சொல்லுகிறார், சகோதரனே, லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம், லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம். லட்சியவாதிகள் மரணிக்கலாம், லட்சியங்கள் அழியப்போவதில்லை. இந்த சமூகம் ஒரு நாள் விழிப்புணர்வு அடைந்தே தீரும் என்பதாக சொல்கிறார். நான்காவதாக பழனி பாபா சொல்லுகிறார், சமுதாயமே, இறைவன் உங்களுக்கு எப்பொழுதாவது தான் எச்சரிக்கைகளை அனுப்புவான். அந்த எச்சரிக்கைகளில் நீங்கள் பாராமுகமாக இருந்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அழிவை சந்திப்பீர்கள். உங்களுக்குள் ஒன்றுபட்ட ஒரு இயக்கம் தேவை. அந்த இயக்கத்திற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பிளவே இல்லாத பிரிந்து கிடக்கின்ற ஒரு சமுதாயத்தை வேறெங்காவது பார்க்க முடியும்? பிளவே இல்லாது, கருத்து வேறுபாடுகளே இல்லாது, ஒரு இறை, ஒரு மறை, ஒரு நெறி என்று வாழக்கூடிய மக்கள், ஆனால் பிரிந்து கிடக்கின்ற மக்களை இந்தியாவில் வேறெங்காவது பார்க்க முடியுமா? உங்களை தவிர இவ்வளவு ஒற்றுமையுடன் கூடிய ஆனால் பிரிந்து கிடக்கின்ற மக்கள் வேறெங்காவது இருக்கிறார்களா? நீங்கள் விழித்துக் கொள்ள மாட்டீர்களா என்பதாக கேட்கிறார். ஐந்தாவதாக பழனி பாபா சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அல்லாஹ்விடம் யாழ்லா எனக்கு நீ குஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுத்துக்கொள், என்னை முடமாக்குவது என்றால் ஆக்கிக்கொள், என்னை குருடாக்குவது என்றால் ஆக்கிக்கொள், ஆனால் அல்லாஹ் இந்த ஈமானில் இருக்கக்கூடிய இந்த இஸ்தரத்தன்மை இருக்கிறதே, இந்த உறுதி இருக்கிறதே, அதை மட்டும் என்னை விட்டு நீ தூரமாக்கி விடாதே. ஈமானினுடைய வெறித்தன்மை என்பதிடமிருந்து நீ தூரமாக்கி விடாதே. அதை உறுதியாக கூட அல்ல என்றுதான் நான் கேட்டிருக்கிறேன். தவிர திருச்சிக்கு அந்த சமயத்துல பழனி பாபா வந்திருந்தார். அப்ப சொல்றாரு, நான் திருச்சிக்கு வந்துவிட்டு நான் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அல்லா என்று நான் ஒரு முறையும் கேட்டதே கிடையாது. நான் உம்ராவிற்கு சென்ற போதும் கூட, காபாவினுடைய திரைகளை பிடித்து நான் முத்தமிட்ட போதும் கூட, நான் அல்லாஹ்விடம் யா அல்லா உனக்கு வணங்கி இந்த தலையை வேறு ஒருவனுக்கு முன்னால் குனிய வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதே என்று தான் கேட்டேன் என்பதாக சொல்கிறார். இது அவருடைய ஈமானியுடைய நிலை. ஈமானுடைய நிலைங்க, அவர் கல்யாணம் செஞ்சுக்கல, அவருக்கு திருமணம் செஞ்சுக்கல, அவரு குழந்தைகள் இல்லை. அவர் இந்த சமூகத்தை தனது குழந்தைகளாக பாவித்து பேசினார். கடினமான வார்த்தைகள் இருந்தது, ஆனால் அதில் கட்டுக்கடங்கால் இந்த சமூகத்தின் மீதுள்ள அக்கறை இருந்தது. ஆனால் அந்த சமூகம் அதை கண்டுகொள்ளது. இன்று பழனி பாபாவை போன்ற நேர்மையான மிக உறுதியான பேச்சை கொண்ட இன்னொரு இஸ்லாமியர் இங்கு இல்லை. நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அப்ப
அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இன்றும் இருந்தால் அவர்களை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்குண்டு. மற்றொரு பழனி பாபாவை இழந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் இந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பார்த்தால், நீங்கள் கண்டால் அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆறாவதாக பழனி பாபா சொல்லுகிறார், சகோதர உணர்வை காட்டியதற்காக நாளைய வரலாறு இப்படியும் ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான் என்று என்னை போற்றும். அதனால் என்னுடைய அழிவை பற்றியோ, இன்று என்னுடைய இழிவை பற்றியோ நான் அசந்தவனும் அல்ல, பயந்தவனும் அல்ல, கவலை கொண்டவனும் அல்ல என்பதாக சொல்கிறார். இந்த வார்த்தை அவர் ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி மட்டுமே அவர் குரல் கொடுத்தவர் அல்ல, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்த ஒரு மாபெரும் அறிஞர். உலகத்தினுடைய கல்வியில அவருடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். மிக பெரும் பெரும் அரசியல்வாதிகள், பெரிய அரசியல்வாதிகள் அவர்களோடு அவர் தொடர்பில் இருந்தார். நேரடியா ராஜீவ்காந்தி, நேரடியா எம்ஜிஆர், இப்படி மிக பெரும் பெரும் தொடர்பில் இருந்தவர். சமூகத்திற்காக வேண்டி, இந்த சமூகத்திற்கு எது நல்லதோ அதற்காக வேண்டி இந்த கட்சிகளை ஆதரித்தவர். அவருடைய சுய லாபத்திற்காக வேண்டி அல்ல. அப்ப அதனால இஸ்லாமிய மக்களே நிறைய பேர் அவரை எதிர்த்தாங்க. என்ன அவர் அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அவருடைய பேச்சு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எல்லாரும் அவரை எதிர்த்த காலம் உண்டு. அதனால அவர் சொல்றாரு, நான் என்னுடைய இன்றைய இழிவை பற்றி நான் கவலை கொண்டவனும் அல்ல, அசந்தவனும் அல்ல, பயந்தவனும் அல்ல என்பதாக சொல்றாவதாக பழனி பாபா சொல்லுகிறார், இத்துணை மாநில மத்திய அரசுகள் 15 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 126 முறை சிறை வாழ்க்கை, 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 தடா சட்டம், இவ்வளவும் யாருக்காக? எனக்காகவா? சொத்து, சுகம், பரந்த அறிவு, உலக அறிவு, உலகத்தில் உள்ள தொடர்பு, இத்துணையும் விட்டுவிட்டு நான் கூழ் குடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ குருமா குடிக்கிறதை தவிர வேறு ஒன்றையுமே மாற்ற மாட்டாய் என்று சொன்னால் நீ உண்மையான முஸ்லீம் அல்ல. இஸ்லாம் உன் கையிலும், ஈமான் யார் கையிலுமோ இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள் என்கிறார் பழனி பாபா. இந்த பழனி பாபாவைத்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படியே விட்டுவிட்டது. அவருடைய நெறிகளை பேசுவதற்கே இன்று ஆள் இல்லை. எங்கெங்கோ பழனி பாபாவினுடைய மாணவர்கள் ஏதோ யூடியூப்ல 1-2 வீடியோஸ் பார்க்க முடியுது, அவ்வளவுதான். ஆனால் பழனி பாபா இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அறிஞர், ஒரு போராளி, உண்மையான போராளி. எப்படிங்க அவர் இறந்தாரு? பெரிய மாட மாளிகையை கட்டி அதுல அவர் வசித்து இறந்தாரா? இல்ல, ஒரு மாற்று மத நண்பரை சந்திப்பதற்காக வேண்டி சகோதரரை சந்தித்து விட்டு வெளியில் வரும் பொழுது அவர் வெட்டி கொல்லப்பட்டார். இதற்காக வேண்டி, அவருக்காக வேண்டி வெட்டிக்கொள்ளப்பட்டாரா? இல்ல, இந்த சமூகத்திற்காக வேண்டி, நமக்காக வேண்டி அவர் குரல் கொடுத்ததற்காக. 8வதாக பழனி பாபா சொல்லுகிறார், ஒரு ஜெர்மானிய பழமொழி உண்டு, என் பக்கத்து வீட்டுக்காரனை, என் அண்டை வீட்டுக்காரனை பிள்ளை வீட்டுகளோடு அராஜகக்காரர்கள் கைது செய்தார்கள், நான் எதிர்ப்பு காட்டவில்லை. என் எதிர் வீட்டுக்காரனை பிள்ளை குட்டிகளோடு அராஜகக்காரர்கள் கைது செய்தார்கள், நான் எதிர்ப்பு காட்டவில்லை. என் பக்கத்து வீட்டுக்காரனை பிள்ளை குட்டிகளோடு அராஜகக்காரர்கள் கைது செய்தார்கள், நான் எதிர்ப்பு காட்டவில்லை. கடைசியில் என்னையே வந்து கைது செய்தார்கள் எனது குறிப்பினது பிள்ளை குட்டிகளோடு, ஆனால் எதிர்ப்பு காட்ட ஆளே இல்லாமல் நின்றுவிட்டேன் என்பதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்லாமிய சமூகமே நீ நின்று விடாதே. எல்லாத்தையும் கைது செஞ்சாங்க. என் குடும்ப காட்டா இருந்தா சரிப்பா, என் வீடு நல்லா இருந்தா சரிப்பா, நான் எதிர்ப்பு காட்டல, நான் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டேன். கடைசியில என்னையே வந்து கைது பண்ணாங்க, என்னையே எனக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் கைது செஞ்சுட்டாங்கல்ல, இப்ப நான் மட்டும்தான் நான் இருந்தேன், எதிர்ப்பு காட்ட ஆளே இல்லை, நான் அனாதையாக நின்று விட்டேன். இப்படிப்பட்ட நிலைக்கு இஸ்லாமிய சமுதாயமே நீ சென்று விடாது. உனக்காக குரல் கொடுப்பவுடன் நீ நில்லு என்பதாக அவர் சொல்கிறார். 9வதாக பழனி பாபா சொல்லுகிறார், ஒரு கள்ளி செடியில் நீ மலராக இருப்பதை விட ஒரு ரோஜா செடியில் நீ முள்ளாக இருந்து விட்டு செத்து விட்டு போ. A dead lion is better than a living dog. நீ நாயாக 4 நாள் வாழ்வதை விட சிங்கமாக 1 நாள் கர்ஜித்து விட்டு செத்துப்போ. நான் உன்னை தூண்டுவதாக இந்த சர்க்கார் நினைக்கலாம். ஆம், தூண்டப்பட வேண்டியவர்கள் நீங்கள், நான் தூண்டத்தான் செய்வேன். தூண்டுவது எனது ஜனநாயக உரிமை. தூண்டுவதற்கு தூக்குதான் தண்டனை என்றால் தொங்கட்டும் என் உன் கயிறு, அதில் என் பிணமும் சேர்ந்து தொங்கட்டும் என்கிறார் பழனி பாபா. 10வதாக இந்த சமூகம் பழனி பாபாவிற்கு செய்த அந்த அநீதி, அவரை கண்டுகொள்ளாமல் விட்டது, அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது, அவரோடு சேர்ந்து நிற்காமல் விட்டது. இந்த சமூகத்தை பார்த்து அவர் கடைசியாக சொல்கிறார், நன்றிகட்ட சமூகமே, நன்றிகட்ட சமூகமே, நான் முடியலாம், என் வார்த்தை முடியாது,
இன்று கூட இதோ இந்த நன்றி கட்ட பெரியவர்களுக்காக வேண்டி நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. இதோ எனக்காக வேண்டி உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் இந்த இளைஞர்களின் இரத்தத்தில் எனது உணர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களின் வளர்ச்சியில் ஒரு விடியல் பிறக்கும், அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். நான் இருக்கலாம் மடியலாம், ஆனால் இது ஹக்காக நடக்கும். எனது கல்லறையை நோக்கி பலாயிரம் கரங்கள் ஓடிவரும் என்பதாக அவர் சொல்கிறார். இது நடக்கிறது. பழனி பாபா அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு உண்மையான இஸ்லாமியினுடைய உணர்விலும் பழனி பாபாவினுடைய வார்த்தைகள் ஆழமாக நெஞ்சத்தில் பதிந்து கிடக்கின்றன. பழனி பாபாவினுடைய அந்த சேவை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகங்கள் எல்லா மக்களுக்குமான அவரது சேவை கியாமத்து நாள் வரை போற்றப்படும். இந்த சமூகம் அவரது வார்த்தைகளை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழனி பாபாவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தேடி தேடி படியுங்கள், அவரது வாசகங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமூகம் இன்று கோழை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தனக்கான உரிமைகளை ஜனநாயக தன்மையோடு அவர்கள் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்கள் என்ற உணர்வை அற்றவர்களாக இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கு, கல்வியில் பின்னோக்கிய சமூகமாக இருக்கிறோம். அரசு அலுவலகங்களில் இஸ்லாமியர்கள் இல்லை, படிக்க வைப்பதில்லை. தனது குழந்தைகளை நல்ல உயர்ந்த கல்விக்கு எந்த இஸ்லாமியரும் என்று எடுத்துச் செல்வதில்லை, எங்கோ அங்கங்க. ஆனால் ஒரு ஒற்றை மனிதர் மாபெரும் கல்விக்கு சொந்தக்காரர், மாபெரும் கல்விக்கு சொந்தக்காரர் ஒற்றை மனிதர் இந்த மொத்த சமூகத்திற்காக வேண்டி ஓங்கி ஒரு குரலாய், ஒரு கோடி குரல்களாய், ஒரு குரலாய் ஒழித்தார். அப்படிப்பட்ட பழனி பாபாவை போன்று நமது குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். நாம் அவர்களை அப்படிப்பட்ட பழனி பாபாவை போன்று நாம் உருவாக வேண்டும். உச்சபட்ச கல்வியை உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். வாலிபர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நல்ல உயர்வான கல்வியை நீங்கள் அடைந்தே தீருங்கள். மாணவர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உயர்வான கல்வியை நீங்கள் பெற்றே தீருங்கள். அரசு அலுவலகங்களில் உங்களது கால்கள் பதியட்டும், உங்களது கையொப்பம் பச்சை கையெழுத்துகளில் போடப்படட்டும், உங்களது வார்த்தைகள் பலாயிரம் மக்களுக்கு ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது பலாயிரம் மக்களுக்கு சென்றடையட்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். அத்தா கறிக்கடை நின்றார், அப்படியே வந்து கறிக்கடை நின்றாருங்க. அத்தா பேக் வியாபாரம் செஞ்சார், அப்படியே வந்து பேக் வியாபாரத்தை நின்றாதீங்க. நீங்க உயர்ந்த இடத்திற்கு செல்லுங்க. உங்களது சமூகத்திற்காக வேண்டி படியுங்கள், உங்களது சமூகத்திற்காக வேண்டி படியுங்கள். பிற்படுத்தப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக நீங்கள் ஓங்கி ஒழிப்பதற்காக வேண்டி படியுங்கள். உங்களது கையெழுத்து அவர்களுக்கு பயன்படுவதற்காக வேண்டி படியுங்கள். இறைவன் உங்களை உயர்த்துவான் என்று சொல்லி பழனி பாபாவினுடைய அந்த உயர்வுகளை நீங்கள் தேடி தேடி படியுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்லதடைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கள்ளி செடியில் நீங்கள் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து செத்துவிட்டு நாயாக நாலு நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் கருதித்து செத்து விட்டு இதை உன்னை தூண்டுவதாக சர்க்கார் நினைக்கக்கூடும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. தூண்டப்பட வேண்டியவர்கள் தூண்டத்தான் செய்வேன். தூண்டுவது என்னுடைய ஜனநாயக உரிமை. தூண்டுவதற்கு தூக்குதான் தண்டனை என்றார். தொங்கட்டும் கயிறு, அதில் என் பீடமும் சேர்ந்து தந்தது.